every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. கொரோனா இரண்டாவது அலை சவாலை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை பயன்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை தலைமை செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. வறுமை எந்த வகையிலும் நேர்மையை பாதிக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளார் நெல்லையைச் சேர்ந்த மாரியம்மாள். நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி பிரதான சாலை குப்பை தொட்டியில் 58,000 ரூபாய் பணம், ஒரு செல்போனுடன் கிடந்த மணிப்பரிசை பார்த்த மாரியம்மாள் அதை அப்படியே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மாரியம்மாளின் நேர்மையை நேரில் அழைத்து பாராட்டினார் மாவட்ட சூப்பிரண்ட் மணிவண்ணன். புதிய கல்விக் கொள்கை தொடர்பான அறிவிப்பிலேயே தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டிருப்பது மத்திய அரசின் மாற்றான் தாய் மனப்பான்மையை காட்டுவதாக கூறியுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், உருது உள்ளிட்ட அட்டவணையில் உள்ள மேலும் சில மொழிகளும் இடம்பெறவில்லை என விமர்சித்துள்ளார். இதே விவகாரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனும் விமர்சித்துள்ளனர். திருச்சி மேற்கு தொகுதியின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஜமால் முகமது கல்லூரி வளாகத்தை மடிக்கணினியுடன் 2 பேர் சுற்றித் திரிந்ததாக திமுக வேட்பாளர் நேரு தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 69 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வென்றது. முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி வீரர்கள் சுமாராக விளையாடத் தொடங்கினர். ஆனால் கடைசியாக களமிறங்கிய ஜடேஜா 19வது ஓவரில் 5 சிக்சர்கள் 1 பவுண்டரி விளாசினார். ஒரே ஓவரில் 37 ரன்கள் குவித்தார். அதுவும் இந்த IPL சீசனில் இதுவரை அதிக விக்கெட்டுகளை எடுத்து முதலிடத்தில் இருக்கும் பந்து வீச்சாளர் ஹர்ஷல் பட்டேலின் ஓவரை துவம்சம் செய்தார் ஜடேஜா. அதே வேகத்தில் பெங்களூரு அணியின் விக்கெட்டுகளை மழமளவென அள்ளிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி போட்டியில் வெற்றியும் பெற்றது. இன்று தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் பொது இடங்கள், சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடின. சாலைகளில் குறைந்த அளவில் மட்டுமே வாகனங்கள் இயங்கின. மருந்து கடைகள், அம்மா உணவகங்கள், பார்சல் வழங்கும் உணவகங்கள் செயல்பட்டன. ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாமா கூடாதா என்பது குறித்து சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 76,063 பேர் வாக்களித்துள்ளனர். அதில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என 62.45% பேரும், திறக்கக்கூடாது என 37.55% பேரும் வாக்களித்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 10,81,988 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 15,659 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 105,180 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 963,251 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 82 பேர் உட்பட 13,557 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,60,60,172 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 3,49,691 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 26,82,751 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,40,85,110 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 2,767 பேர் உட்பட 192,311 பேர் உயிரிழந்துள்ளனர்.